ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவு முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய் பரமேஸ்வராய் நமன் கமன் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, யாரை பற்றிய ஞாபகம் உன் மனதில் அடிக்கடி தோன்றிக்கொண்டே இருக்கிறதோ அவரிடம் இருந்து ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை நான் உனக்கு இப்பொழுது தெள்ள தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். யாருடைய ஞாபகம் உன் ஆழ்மனதில் அதிகமாக உச்சரிக்கப்படுகிறதோ நினைக்கப்படுகிறதோ அவர் உன்னை விரும்பி வருவார், உன்னோடு பேசுவார் என்பதை நீ மனதார நினைத்துக்கொள். உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய செயலும் யார் மீது அதிகமாக இருக்கிறதோ அவர் உனக்கு உறுதியாக கிடைப்பார். அப்படி எது நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நடக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை பயணிக்கிறது. நீ அதிகம் விரும்பும் உறவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி எதையும் பெரிதாக செய்ய வேண்டாம். உன்னவர் பற்றிய எண்ணத்தை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இரு. அவர் நினைவு எதுவாக இருந்தாலும் அது உன் பக்கம் திரும்பி உன்னிடம் வந்து சேரும் என்பதை நான் இந்த நேரத்தில் உனக்கு வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது மனம் சார்ந்த விஷயம் என்பதை நீ மனதார புரிந்துகொள். அப்படியிருந்தால் நீ நேசிக்கும் உறவு எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஏற்படும். வாழ்க்கை என்பது இப்படியே செல்கிறது என்று எதிர்மறையான எண்ணத்தை உன் மனதிலிருந்து நீக்கிவிட்டு நேர்மறையாக நீ எதை நினைக்கிறாயோ அது நடந்தே தீரும். உன்னை விட்டு விலகிய உறவு யாராக இருந்தாலும் உன்பால் ஈர்க்கப்பட்டு உன் அன்பால் உன் மனதால் ஈர்க்கப்பட்டு உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மிக விரைவில் ஏற்படும். எதையும் யோசித்து கொண்டே இரு. ஒரு முறைக்கு இருமுறை என்று ஆழ்மனதில் சிந்தித்து கொண்டே இரு. நடப்பது போல் நினைத்து கொண்டே இரு. உன் உயிரான உறவு உன்னோடு பேசுவது போல் நீ உன் மனதில் நினைத்து கொண்டே இரு. நிச்சயமாக நீ நினைத்து வெகு சீக்கிரம் நடக்கும். அதை நான் நடத்தி வைப்பேன். உன் சாயப்பா உனக்கு வேண்டியதை உறுதியாக செய்து கொடுப்பேன். எதுவும் கிடைக்காது என்ற மனநிலைக்கு நீ ஒரு நாளும் வர வேண்டாம். உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை உறுதியாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க மனம் தெளிவாக இருந்தால் எல்லாம் நல்லதாக இருக்கும் என்பதை நீ புரிந்துகொள். உன் உறவு எங்கிருந்தாலும் உன்னை நாடி வர வைக்கிறேன். உன் ஆழ்மன சிந்தனை உன் உறவு பற்றியே இருக்கட்டும். நிச்சயமாக நீ நினைத்தது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.